நிறைய பேருக்கு இன்னைக்கு வாராகி எனும் அன்னை பிரசித்தமாகிவிட்டாள் வாராகி வழிகாட்டக்கூடிய தெய்வமாக மாறிவிட்டால் ஸோ வாராகியினுடைய வழிபாடும் இந்த உலகத்தில் மிக சிறப்பான நிலையில பரவி வந்துவிட்டது அதே சமயத்தில் வாராகியை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று வாராகி என்பவள் ஒரு தனித்துவமான படைத்தலைவி அதுல உக்ர தெய்வங்கள் என்ற ஒரு கேட்டகரி வேற சாந்த ஸ்வரூப தெய்வங்கள் என்பது வேற வீட்டை பொறுத்த மட்டில் வாராகி அப்படின்ற வழிபாட நாம தீப ஜோதி வடிவாக செய்வதுதான் நல்ல பலனை கொடுக்கிறது அதனால நான் வாராகி உபாசகன் என்னுடைய குருவின் மூலமாக நான் கற்ற விஷயத்த சொல்றேன் மத்தவங்க யாரு சொல்றதை பத்தியும் நான் இங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கல என் குரு எனக்கு என்ன சொன்னாரோ இந்த உபாசனையை கிட்டத்தட்ட வந்து ஏழு வயதிலிருந்து இருந்து நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் வாராகி உபாசனைய அதன் மூலம் நான் உங்களுக்கு அதை சொல்ல வரேன் அப்போ இங்க அடிப்படையான விஷயம் என்பது வாராகிய தீப வடிவாக ஒரு வீட்டில் வழிபடுவது நல்ல பலன் அதாவது யந்திர ரூபமாகவோ படம் வைத்து வழிபடுவதோ பெரிய படம் வைத்திருப்பதோ மிக மிக குறைவு ஏனா குறைச்சிக்கணும் ஏன்னா வாராகி என்பவள் வந்து ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி அவ வந்து நமக்கு கூப்பிட்ட உடனே ஓடி வருபவள் தான் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் உக்ர தெய்வங்களை நாம இல்லறத்திற்குள்ள புகுத்தும் பொழுது வீட்டிற்குள் புகுத்தும் பொழுது அந்த இடத்துல நிச்சயமா கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு சஞ்சலங்களை அது வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அது ஆன்மீகத்தினுடைய உச்சிக்கு கொண்டு செல்லும் ஆனால் பிரச்சனையை தீர்க்குமான இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை பொறுத்தளவில் வாராகியினுடைய வழிபாடை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா தாராளமாக ஆலயத்தில் போயிட்டு எடுத்துக்கோங்க ஆலயத்தில் போய் நீங்கள் எடுப்பது தான் நல்லது அங்கே போயிட்டு அன்னை கிட்ட என்னையெல்லாம் உங்களால் நல்ல பலன் செய்ய முடியுமோ அத்துணையும் நீங்கள் செய்யுங்கள் வாராகியை அஷ்டமி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை பஞ்சமி இந்த மாதிரியான திதிகளில் நம்ம வழிபடும் பொழுது மிக சிறந்த நல்ல பலனை அன்னை நமக்கு அருளிக் கொண்டே இருக்கிறார் இந்த வாராகி எதற்கு தனித்துவம் என்றால் வாக்கிற்கு தனித்துவம் பேசும் வல்லமையை அற்புதமாக தரவல்லவள் இந்த வாராகி அதே சமயத்தில் வாராகி பக்தனுக்கு எதிரிகள் என்பது இந்த உலகத்துல இருக்கவே முடியாது அப்படி இருந்தால் அதை அவனே அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை அவளே பார்த்து கொள்வாள் ஏன்னா வாராகி பக்தன் என்னைக்குமே வந்து தனித்துவமாக செயல்படலாம் என்னை பொறுத்த அனைத்து விஷயங்களையுமே நான் வந்து அன்னைக்கிட்ட ஒப்படைப்பது தான் என் அனுபவத்தில் உண்மை நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு பரிகார நிமித்தங்கள் என்னுடைய பரிகாரங்கள் என்னைக்குமே தனித்துவமாக இருக்கிறது எளிமையாக இருக்கிறதுன்னு நிறைய பேர் நீங்களே கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க ஸோ இது அத்துணையினுடைய புகழும் என்னுடைய அன்னை தான் சாரும் ஏன்னா அந்த ஏழு வயதிலிருந்து அன்னை எனக்கு கொடுத்த துணை விஷயங்களையும் தான் நான் உங்களுக்கு வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கேன் அதனால வாராகிக்கு அடிமையானவரை பொறுத்த மட்டில் இந்த உலகத்தில் அவரை வெல்வதற்கு யாரும் இல்லை என்பதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய அடிப்படை உண்மையில வாராகி மாலை என்ற பாராயணம் இருக்கிறது உங்களுக்கு சத்துருக்களுடைய தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்குன்னா இந்த வாராகியினுடைய வழிபாட்டை நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் அன்னைக்கிட்ட போயிட்டு இவங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் என்பதை தயவு செய்து வேண்டாதீர்கள் ஏன்னா அன்னையை பொறுத்தளவில் அவளை நான் நம்ம நெருங்குறோம் அப்படின்னா இவங்க ஏன் நம்ம கிட்ட நெருங்கி வராங்க என்பதை அதை அவளே புரிஞ்சுப்பா ஏன்னா அவள் வந்து ஒரு மின்சாரம் கரண்ட் ஷாக் மாதிரி அவளை தொடக்கூடாது அப்படி தொட்டோம் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக வந்து அம்பாள் வந்து வேறு தான் அதனால் அம்பாவை பொறுத்தளவில் நம்மளுடைய எதிர்ப்புகளை வந்து நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கடமையை செஞ்சால் பலன ஆட்டோமேட்டிக்கலி அவ கொடுப்பா தான் நமக்கு வாராகி மாலையும் சொல்லுது வீற்றிருப்பால் நம கோலத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பால் களி என் கண் கலக்கம் பார்த்திருப்பால் அல்லல் எங்கே என்று அங்குசம் பாசம் கையில் கோர்த்திருப்பாள் இவளே எனையாளும் தெய்வமே அதாவது வாராகிக்கு அடிமையான ஒரு பக்தனுடைய கண்ணீர் ஒரு துளி வெளியில வந்துட்டா கூட போதுமா அன்னை எப்பொழுது அந்த எதிரியை வந்து தும்சம் செய்யலாம் அப்படின்னு அங்குச பாசத்தோடு காத்திருக்கிறாளாம் அதனால வாராகியை வந்து அஹ் நம்ம வந்து முழுமையாக நம்பிவிட்டோம் என்றால் அவள் வாழ்வில் எல்லா நிலையுமே நமக்கு அவள் தந்து விடுகிறாள் ஆனா இல்லறத்தில் மட்டும் அவளை தீப வடிவாக வழிபடுங்கள் ஆலயத்தில் எல்லா நிலையிலுமே நீங்கள் நான் சொல்லக்கூடிய திதிகளில் சென்று வழிபடுவது மிக 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 அவசியமான ஒன்று சோ வாராகியை வெளியில் வைத்து வழிபடுங்கள் வீட்டுக்குள்ள நாம தீப ஜோதியாகவே அன்னையை வழிபட்டு வாராகி மாலை இருக்கு இல்லைங்களா அதை தாராளமா பாராயணம் செய்யுங்க தவறே கிடையாது அந்த வாராகி மாலை பாராயணம் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் சோ வாராகியை யார் யார் நாடலம் என்றால் சத்துருக்கள் அதிகமாக உள்ளவர்கள் திருஷ்டி தோஷம் விலகணும்னு நினைக்கிறவங்க குறிப்பா இந்த மாந்திரிக பிரச்சனை மாந்திரிக பிரச்சனையினுடைய மிகப்பெரிய அறிகுறியே நமக்கு கை கால் மூட்டு சார்ந்த வழிகளும் வீக்கமும் தான் இந்த மாதிரியான கான்செப்ட் வந்துட்டாலே நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா வாராகியை போயிட்டு பிடிச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது போல வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வீடு கட்ட முடியல பூமி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது எங்களுடைய உரிமையை நானே அனுபவிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவர்கள் போயிட்டு வாராகிய பிடித்துக்கொள்வது மிக 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 அவசியமான ஒன்று அதற்கு அடுத்தபடியாக நான் சொல்றது ரொம்ப முக்கியம் நிறைய குழந்தைகள் வந்து கல்வி அறிவிலும் நிறைய பேர் வந்து இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து நிறைய பாதித்த குழந்தைகள் பிறக்கிறது இப்படிப்பட்டவர்கள் எல்லாமே நீங்க என்ன பண்றீங்கன்னா வாராகி அன்னைக்கு பஞ்சமியில் தேன் அபிஷேகம் செய்யுங்கள் அந்த தேன் அபிஷேகம் ஒரு இருநூறு மில்லி நீங்க வாங்கி அர்ச்சகர்கிட்ட கொடுத்தீங்கன்னா

தேன் ஒரு அற்புதமான மருந்து இது முதல் விஷயம் இரண்டாவது நிறைய பேர் வந்து செயற்கை கருத்தரித்தல் ராகுவினுடைய காரகமே செயற்கை கருத்தரித்தல் தான் பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்திரன் தொடர்பு இருந்து விட்டாலே அங்கு செயற்கை கருத்தரித்தலையே அது அதிகம் முட்புகுத்துகிறது அதுபோல ஒரு தனி மனிதன் ஆணுடைய ஜாதகத்தில் குரு ராகு தொடர்பு இருந்தாலே அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா செயற்கை கருத்தரித்தலை

செய்யக்கூடிய வழிபாடுகள் நன்று வீட்டில் விளக்கு வடிவாக செய்வதே மிக நன்று என்று கூறி அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்